ஓகே. ஸோ இதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் போட்டுக்கணும். யார் யாரெல்லாம் இப்படி பவுடர் வந்துட்டு ட்ரெஸ்ஸில் போட்டுட்டு போவீங்க அப்படின்றத சொல்லுங்கள். என் தம்பியை வந்து கேமரா பிடி சொல்லி எடுத்தோம், ஏன்னா சூரிய வெள் பிளாக்காக தெரியுது. சூரிய தேவையான திங்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்கோம். ஓகேவா? இவர் சீக்கிரம் ரெடி ஆகிறாரா, நான் சீக்கிரம் ரெடி ஆகிறேனா அப்படின்றதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே வந்து சிப்ளிங்ஸ் எல்லாம் கிளம்பும் போது சண்டை வரும், என்னோட கிளிப் எங்கே, என்னோட இது எங்கே, என்னோட அது எங்கே அப்படின்னு. கரெக்டாக நம்ம இப்படி தலை சீவி இப்படி நின்றுட்டுருப்போம், கரெக்டாக அப்போ சீவும் போதெல்லாம் கரெக்டாக வராது. எல்லா திங்ஸ் இருக்கும்போது கரெக்டாக ஒரு டைம் தான் வந்துட்டு அது நல்லா வரும். நம்ம நினச்ச மாதிரி இப்படியே நின்றுட்டுருப்போம், கிளிப்பெங்க கை வழியே வந்து கையை இறக்கிறோம், அந்த மேக்கப்பும் காலியாயிடும். ஸோ இப்படி தான் வந்துட்டு சிப்ளிங்ஸ் எல்லாம் கிளம்பும் போது அடிப்பட்டியாக தான் இருக்கும். ஸோ டக்கு டக்கு டக்குன்னு கிளம்பணும், என்னோடய திங்ஸ் யார் ஃபஸ்ட்டு கிளம்புறாங்க அப்படின்றது தான் மெயின் ரீசனாக இருக்கும். அதனால் சண்டை வரும், என்னோடது இவ எடுத்துகிட்டு போயிடுவோம், இவ்வளோ நான் எடுத்துகிட்டு போயிடுவோம், என்னோடது எங்கள் அக்கா எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ இப்படி சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா வீட்லேயும் அப்படி தான் இருக்கும். இப்போ யார் ஃபஸ்ட்டாக வந்து கிளம்பி ரெடி ஆகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ டைமரை வந்து ஆன் பண்ணிடலாம், ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எப்படி வந்து ஃபினிஷிங் டச் இருக்க போகுது அப்படின்றது தெரியல, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மோஸ்ட்லி அவளுக்கு நிறைய முடி இருக்கிறதுனால அவள் இப்படிதான் வந்துட்டு பின்னுவா, எந்த டிசைனாவோ. நாங்கள் எப்படி நம்ம பிளான் பண்ணி வச்சுருந்தோம், எனக்கு வந்து அவள் மேக்கப் பண்ணுற மாதிரி, அவளுக்கு வந்து நான் மேக்கப் பண்ணுற மாதிரி. ஸோ அப்படிலாம் வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் மேடம் என்னென்னா, நான் மேக்கப் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் டிசைனாக தலை செய்வேன், அதனால் வந்துட்டு அவள் ஓகே நானே வந்துட்டு மேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி ரீல்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் சரி அப்படியே கிளம்புறதே கிளம்புற, இது ஒரு நம்ம வீடியோவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு, யார் ஃபஸ்ட்டாக குயிக்காக வந்து ரெடி ஆகிறாங்க அப்படின்னு ஒரு குட்டி வீடியோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு அந்த கம்மல் அழகாக இருக்க பாருங்க. ஓகேவா, டன். நம்ம நேரத்துக்கு தான் எதுவுமே வந்து செட் ஆகாது. இன்னைக்கு என் தங்கச்சி தான் வந்து அழகாக இருக்கப்படுறேன். நான் எப்போவுமே சும்மா சாதாரணமாக வந்துட்டு கிளம்பும் போது கூட கிளம்பிடுவேன், ஆனால் இந்த ஒரு டாஸ்க்கு இல்லை இந்த டைம்குள்ளே கிளம்பணும் அப்படின்னா சொதப்பிடும். ஓகேவா? பவுட்ரு ஸோ நான் மோஸ்ட்லி ரெண்டு பேருமே வந்துட்டு அவ்வளோவா இந்த மேக்கப்போ அதுவோ எதுவுமே பண்ண மாட்டோம். நான் இப்போ தான் வந்து பவுடர் போடுற, சரி பவுடர் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக அவ்வளோ இருக்கான் நடக்கிறேன். சந்தனம் கலக்கவே இல்லை. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் போட்டுக்கணும். யார் யாரெல்லாம் இப்படி பவுடர் வந்துட்டு ட்ரெஸ்ஸில் போட்டுட்டு போவீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா மணக்கும், நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தம்பி வேறு வந்துட்டான். Thank you.
ஸோ எனக்கு சந்தனம் வேண்டாம். ஸோ நான் வந்து கிளம்பிட்டேன், டன். நானும் கிளம்பிட்டேன், டன் 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 டன். ஸோ யார் வந்து அழகாக இருக்காங்க, அழகாக இருக்கணும் வேண்டாம். ஸோ யார் ஃபஸ்ட்டாக முடிச்சிருக்காங்க, யாரோட லுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொன்னேன். என் தங்கச்சியோட லுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா, நான் வந்து ஏன் ஸ்லோவாக ஸ்லோவாக பண்ணேன்னா, எனக்கு முடி கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் சரி மெதுவாக பண்ணலாமே. நான் வேறு ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணேன், பட் வந்து எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் தான் வந்துட்டு செட் ஆச்சு. யார் யார் என் தங்கச்சி ஹோம்லியாக இருக்க மாதிரி இருக்கால. ஸோ டைமர் எவ்வளோ டைமர், ஸோ 6:05 அந்த இதுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் முடிச்சிட்டோம். எப்படி இருக்கோம் அப்படின்றத சொல்லுங்கள். இது சும்மா ஒரு குட்டி வீடியோவாக வந்துட்டு எடுக்கலாமே அப்படின்னு தான். யார் யார் வீட்டிலலாம் சண்டை வரும் கிளம்பும்போது? மோஸ்ட்லி எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நானே எங்கள் அக்கா என் தங்கச்சி இருக்கமா, மோஸ்ட்லி நானே எங்கள் அக்கா என் தங்கச்சி கூடலாம் நான் மிங்கிள் ஆக மாட்டேன். அவளும் எங்கள் அக்கா இருக்கும்போது அவளும் எங்கள் அக்கா வந்து க்ளோஸாக இருப்பாங்க. நான் வந்து சீக்கிரமாக கிளம்பி போயிடுவேன், எங்கே போனாலுமே டக்கு டக்கு டக்குன்னு ரெடி ஆகிட்டு போயிடுவேன். இவன் அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தா, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ரெட்டை ஜடை எப்படியும் ரெட்டை ஜடையை போட்டு கிளம்பிடுவாள். இப்போது இவன் காலேஜ் போகும்போது நாங்களாம் வீட்டில் தான் இருக்கோமா, அதனால் என்ன திங்ஸாக இருந்தாலும் இவளோட திங்ஸை ப்ராப்பராக வந்து இவன் எடுத்து வச்சுக்குவோம், எங்களோட திங்ஸை வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்குவோம். நாங்கள் மூணு பேரை இருக்கிற பட்சத்தில் வாங்கிட்டு வருவோம், கிளிப்பு பேண்டு அது இதுன்னு வாங்கிட்டு வருவோம். ஆனால் கரெக்டாக கிளம்புற நேரத்தில் வந்து எதுவுமே கிடைக்காது. ஸோ அப்படி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து யார் அழகாக இருக்காங்க, யாரோட லுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் மேலே வந்துட்டோம், ரீல்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி ரீல்ஸ் எடுக்க போகிறோம். என்ன சாங் எடுக்க போகிறோம் அப்படின்றது தெரியல. ஸோ கிளம்பிட்டு சாரி பாட்டு சூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ரீல்ஸ் எடுத்துகிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ எப்படி இருக்கோம் அப்படின்றத சொல்லுங்கள். அவ்வளோதான் செல்குட்டி. ஸோ நாங்கள் வந்து ஒரு 3-4 ரீல்ஸ் வந்து எடுத்தோம். என் தம்பியை வந்து கேமரா பிடி சொல்லி எடுத்தோம், ஏன்னா சூரிய பிளாக்காக தெரியுது, சூரிய வெளிச்சம் வந்து கரெக்டாக இல்லையா, நல்லா கருகுமுன்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் என் தம்பியை வந்து எடுக்க சொன்னோம், அவன் எடுத்தோம், அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் எப்படியோ மேனேஜ் பண்ணி ஒரு நல்ல இடத்துல வச்சு எப்படியோ ஒரு 2-3 ரீல்ஸ் வந்து எடுத்துட்டோம். எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு நாங்கள் போடும்போது நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க, நீங்களும் ஹாப்பியாக இருங்க. ஓகே, பாய் பாய், டேக் கேர், லவ் யூ.